தண்ணீர் ஞான ஸ்நானம் குறைவானதோ என்ற தலைப்பில் இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எபேசியர் 4:4-7 முடிய சொல்லப்பட்ட ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் என்று மனனமாய் எப்போதும் உச்சரித்தாலும் இன்னும் பலருக்கு அதில் திருப்தி இல்லை. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பின்னரும் ஸ்பெஷலாக வானத்திலிருந்து நேரடியாக பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பலர் வலியுறுத்துகிறார்கள் அல்லது எதிர்பார்க்கிறார்கள். அப்படி என்றால் வேதத்தின்படி அது 2வது ஞானஸ்நானம் ஆகிவிடாது? வேத வசனத்திற்கு முரணாக யோசிக்கிறோம் என்று ஏன் இவர்களின் நினைவில் வருவதில்லை? தங்களின் கோட்பாடுகளின்படி வசனத்தை வளைத்துக் கொள்ளவும் அர்த்தம் சொல்லவும் முற்படுவது ஆபத்து. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அப்போஸ்தலருக்கு வாக்களிக்கப்பட்டது மாத்திரமல்ல, எருசலேமை விட்டு வெளியே போகாமல் இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையாக கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 4:5. அதனை தொடர்ந்து, அதாவது அந்த நிகழ்வுக்கு பின்பதாக, நேரடியாக அல்ல, அப்போஸ்தலர் மூலமாகவே மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் அளிக்கப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 10:44, 8:14-17, 19:16 நீங்கள் வாசித்து பார்த்தால் அதனுடைய அர்த்தம் புரியும். இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி நாம் பெற்றுக்கொள்வதும் நமக்கு கட்டளையாய் கொடுக்கப்பட்டதும் தண்ணீர் ஞான ஸ்நானம் என்ற ஒரே ஞான ஸ்நானம் மாத்திரமே. 28:19. அந்த ஞான ஸ்நானம் பாவ மன்னிப்பிற்கென்று எடுக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2:38-22:16. அவ்வாறு பாவ மன்னிப்பிற்கென்று ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் இனியும் தள்ளி போட வேண்டாம். முறையானவர்களிடத்தில் முறையாய் சத்தியத்தை அறிந்து பெற்றுக்கொள்ளவும். கர்த்தருடைய ஊழியநெடி ஜோயல் சில்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.